ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃபேவரட்டான தமிழ் பிளேயர். ஓகே, ஃபேவரட்டான தமிழ் பிளேயர்னா எல்லோரும் நினைக்கிற ஒரே ஒரு கிங், ஜிடி கிங், அதாவது கேமிங் தமிழன் அவர் ப்ரோரா. ஓகே, அதாவது விக்னேஷ் அவர் இருக்காங்களே, ஜிடி கிங் விக்கி, அவர் வந்து பிளாக் ஷிப்புன்னு இருக்குங்களே, ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலு. ஓகே, ஒரு பெரிய டீமு, அந்த டீம் வந்து நம்மளோட ஜிடி கிங்க்கு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அது ப்ரைஸ்னால் ஒரு ட்ராஃபி மாதிரி, சரியா? யூடியூப்பில் வந்து இவ்வளோ நாள் இது பண்ணியிருக்கு, ஒரு ட்ராஃபி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு அடையாளமாக கொடுத்துருக்காங்க. பெரிய விஷயம்னா ஒரு அங்கீகாரம். நம்ம வந்து நம்மளோட ஒரு தமிழ் கம்யூனிட்டி, ஓகே தமிழ் கம்யூனிட்டி தான் அவங்க, ஓகே ஏற்கனவே. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் கேமிங்னு ஒன்று மறித்து கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து யார் யார் வாங்கினாங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், யார் எப்படி வின் பண்ணாங்க. நல்ல ஒரு வாட்ச் கச்சிருக்கு, கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கச்சிருக்கு. அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான பப்ஜியில் வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான மதன் ப்ரோ. ஓகே, பப்ஜி மதன் ஓபி, மதன் ஓபி அவர். அப்புறம் வந்து நிறைய பேர், ஓகே நிறைய பேர் வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க. சரி, இவங்கெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து ஒரு நாள் இந்தமாதிரி ப்ரைஸ் வாங்கணும்னு தோணும். நம்மளும் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், ஆனால் வந்து நம்ம சேனலில் வந்து எப்போ வந்து இது பண்ணுவோம்னு தெரியாது, சரியா? நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கேன்னா, சரி நம்மளோட ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர், நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து தமிழ் பிளேயர் எல்லாருக்குமே பிடிச்ச பிளேயர்னால் அந்த ஜிடி கிங் மட்டும்தான். ஓகே, அதுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். சரி வந்துட்டு, சரி நீங்கள் பார்ப்பீங்களா இல்லைன்னு தெரியல, இது கண்டிப்பாக ஒரு வியூஸ் வரும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஷேர் பண்ணி விட்டு பார்க்க சொன்னால், சரியா? சரி, இவங்களாம் பண்ண மாதிரி இவங்க வந்து ஜிடி கிங் வந்து அந்த இன்டர்வியூவில் சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் வந்து மற்றவங்களாம் வந்து கேமில் வந்து கேம் ப்ளே பண்ணிவிட்டு அதில் பேசுவாங்க, ஆனால் நான் வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஃபேஸை காமிச்சு அப்படி இப்படி ஃபேஸ் ரிவீல் பண்ணி போட்டேன், அதில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நல்ல ஒரு இதுவாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னது. ஓகே, அதில் போனவங்க யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த இதில். ஓகே, ஸ்டேஜில் ஏறி பேசினார். ஓகே, அப்புறம் அவர் கூட சுத்தவர் யார் தெரியல, அவர் பேர் சரியாக தெரியாது, சரியா? அவங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரியா? அப்புறம் ரன் கேமிக்கெலாம் கொடுத்தேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஓகே, உங்களுக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே சரி, ஓகே. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் வந்து சாதிச்சு காமிச்சார், இருந்தாலும் பெரிய விஷயம் தான். ஓகே, இந்த லாக்டவுன்லன்னு சொல்ல முடியாது. ஓகே, அவரோட திறமை, ஓகே தினமும் அவர் நல்ல நல்ல கண்டென்ட்ஸில் போட்டு போச்சார். ஓகே, அது வந்து நம்ம மட்டும் சொல்லணும்ல, வெளியூரில் சொல்லியிருக்காங்க, டேட் டென்ஸ்ன்ற ஒருத்தர். அப்புறம் வந்து எப்படி கேமிங்னாலே நம்மளோட கேமிங் டைமில் மட்டும்தான் ட்ரெண்டிங்கில் வருவார், அதுவும் பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ட்ரெண்டிங் கேமிங்கில் ட்ரெண்டிங்னால் நம்மளோட கேமிங் தமிழன் மட்டும்தான், நம்ம கேமிங் தமிழன் சேனல் மட்டும்தான் வரும். ஏன் மற்ற சேனல்லாம் வரல, நம்ம கேமிங் தமிழன் தான் வருது, ஏன்னா அவர் வந்து தமிழன். ஓகே, அதனால் கேமிங் தமிழன் வச்சுருக்காரு. ஓகே, இருக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணி. எனக்கு பார்த்த உடனே வந்து கை கால உடனே என் தலைவன் ஜெயிச்சிருக்காண்டா, எனக்கு வந்து ஒரு மாதிரிதான் என் ஃப்ரெண்டு கூட லைனில் இருந்தால் என் தலைவன் ஜெயிச்சிருக்காண்டா, பாடுறா பார்த்து என் ஃப்ரீ ஃபயர் பிளேயர், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ரா அவர், நீ ஃப்ரீ ஃபயர் வந்து என்னென்னா சொல்லியிருக்க பாருங்கள். நிறைய பேர் போடுவாங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருக்கேன், ஹூ இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரீ ஃபயர்னு போட்டால் செம்ம ஜிடி கிங் தான் வருவேன், எல்லாருக்கும் தெரியும். போய் சார், நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை சார், சும்மா போய் ட்ரை பண்ணேன், நிஜமாலே வருது. ஓகே, யாரோ அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க பார்த்தேன், நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், நிஜமாலே சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயருக்கு கிங்னா நம்ம ஜிடி கிங் மட்டும்னா வேறு யாருமே கிடையாது, ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான். ஓகே, 4 வருஷம் கஷ்டப்பட்டார், அழுதார், இது பண்ணார். ஓகே, ஃபேமிலியே எதிர்த்து இனிமேல் வந்து பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பண்ணாங்க. சார், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, அந்த சான்ஸு ஒரு சான்ஸுக்கு வச்சு எப்படி வந்தார்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஃப்ரீ ஃபயரும் நம்ம கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான். ஓகே, இத்தனைக்கும் காரணம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சது வந்து அவர் பேசுகிறத எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த முக்கியமாக அந்த பார்த்து சுத்தா முறுக்கு சாப்பிட்டு தான் எனக்கு அப்படின்னு சொல்ல, அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே, நம்மளுக்கு வரலாறு, ஓகே நம்மளை வந்து ஃபேஸ் ரிவ்யூலாம் போடணும்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் நம்ம ஃபேஸ் நம்மளுக்கே பிடிக்காது. ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போடுவார். இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்மளுக்கு வந்து இப்படி ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் என்டர்டெயின் ஆகிற மாதிரி, நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சிக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு தனியாக வீடியோ போட்டார், எல்லாருக்கும் பிடிச்சி பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. ஓகே, அதுலேருந்து எல்லாருக்குமே பிடிக்காது, சரி? ஓகே, வேறு லெவல் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, நம்ம கேமிங் தமிழனும் வந்து வேறு லெவல் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா எத்தனை லெவலும் சொல்ல, வேறு லெவல் நீங்கள் வேறு லெவல் ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் பேர் சாபூட்டின்னு இருக்கும், இவரும் வந்து இவரை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, நம்மளோட கேமிங் தமிழனை பற்றி பேசியிருக்காரு. ஓகே, நம்ம கம்யூனிட்டி நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கல வந்து கிங்னா யாருனா நம்மளோட ஜிடி கிங் மட்டும்தான். ஓகே, நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா நம்மளோட கம்யூனிட்டி, ஓகே தமிழ் கம்யூனிட்டி கிங்கே நம்ம ஜிடி கிங் மட்டும்னா, என்ன ஸ்மால் யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி போய் சப்போர்ட் பண்ணுவார். ஓகே,
ஏன் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு டிஜிபி சிங்கமே அப்புறம் பிஆர்கேமஸ் ஏகப்பட்ட பேருக்கு சப்போர்ட் பண்ணாரா இல்லை இவர் பேர் டேட்ஜிட்டு இவர் வெளியூரில் வந்து மற்ற ரியாக்ஷன்லாம் வீடியோ கொடுப்பாரு பார்த்துக்கோங்க. நம்ம ஆளை பார்த்தாலே அப்படியே மயங்கி வீழ்ந்துருவாங்க எல்லாம் பொண்ணுங்களும் அந்த மாதிரி ஓகே அந்த மாதிரி இருக்காரு. நம்ம ஆள் எப்பவுமே வேறு லெவல், ஃப்ரீ ஃபயரில் வேறு லெவல், அப்போனா வெளியே வந்தாருன்னா வேறு லெவல் இருப்பார் கண்டிப்பாக சொன்னேன். ஒரு பெரிய விஷயம்னா நம்மளுக்கும் ஒரு நாள் கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்மளும் ஒன்று ஒரு நாள் பெரிய ஆளாகும் கண்டிப்பாக வந்து ஒரு ஏம் இருக்குது, ஏம் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் சாதிச்சு காமிப்போம். அப்புறம் வந்து நீங்கள் கேட்குறது என்னன்னா நீ வந்து கிராண்ட் மாஸ்டர் போனியா இல்லையாடா அப்படின்னு சொல்லியிருந்தால அது வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து போனது என்ன ஸ்டோரி சொல்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஸ்டோரி வரும் ஓகே போகணுமா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே நம்ம வந்து லைவ் போடுறது தான் ஓகே, இன்றைக்கும் லைவ் போடுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே. ஓகே எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து டிடிக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு போய் சொல்லுங்கள் ஓகே. 200 மில்லியன் அடிக்கா 2 மில்லியன் அடிக்க போகிறாரு சப்ஸ்கிரிப்ஷனு. அப்புறம் நம்மளோட பப்ஜிக்கு ஃபேவரட்டான எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஓகே கேமிங்னாலும் ஃபேவரட்னா மதனு அவங்க இதுலன்னு வந்திருக்காங்க. ஆனால் மதன் வந்து ப்ரைஸ் வாங்கலை எனக்கு தெரிஞ்சு, கோஸ்ட் ஓபி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த 4 பேரில் சரியா, கோஸ்ட் ஓபி மட்டும்தான் தெரியும், மதன் ஓபி வந்து இதில் வரல வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. அப்புறம் வந்து இன்னொருத்தர் எல்லாருக்கும் பிடிச்ச வந்து ஒரு பிடிச்ச கேரக்டர்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆளுனா ஸ்ரீராம் மைக் செட் ஸ்ரீராம் வேறு லெவல் கண்டிப்பாக இவரும் சொல்வேன் சரியா. எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க் தான், ஆனால் வந்து நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஓகே. நம்மளுக்கு ஒரு நாள் ப்ரைஸ் கிடைக்கல இல்லை ஒரு சப்போர்ட் கிடைச்சா போகிறோம் ஓகே. ஒரு 100 பேரில் ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இஃபான் ஒரு ஃபுட் ஃப்ளாகர்லன்ட்டு ஒரு நல்ல அவார்டு வாங்கியிருக்காரு கண்டிப்பாக சொல்கிறேன். இவரும் கஷ்டப்பட்டு தான் நம்ம யூடியூப்பில் வந்து பெரிய அளவு இருக்கிறதா சொல்லுவேன் சரி. அடுத்தது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஓகே, சைபர் தமிழன் 2 மில்லியன் அடிச்சுட்டாரு ஓகே, 2 மில்லியன் அடிச்சிட்டாரு சைபர் தமிழன் ஓகே. கண்டிப்பாக வந்து இவர் வந்து கேஜெட் ப்ளாகர்ன்னு ஒரு அவார்டு வாங்கியிருக்கு கண்டிப்பாக வந்து இவரும் பெரிய ஆள்றா ஓகே. இவரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காரு சரிங்களா, கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மதன் கோரி, இவரை பற்றி உங்களுக்கும் தெரியும் இவரும் எல்லாமே யூடியூபர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க, யாரும் ஈஸியாக வரல ஓகே. நம்ம கேமிங் டைம்லாம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி ஏற்றி விட்டாருன்னு சொல்லுவேன் ஓகே. மதன் கோரி வந்து இவரும் ஒரு லாகர்றான் ஓகே. இவங்க வந்து எல்லாருமே நான் ஃபேன், இவங்களோட எல்லாருமே ஃபேனு, இவங்க வீடியோ எல்லாமே பார்ப்பேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இங்கே வந்து இவங்களுக்கு பார்ப்பேன், இவங்க கண்டென்ட் தான் சூப்பராக இருக்கும் ஏ அந்த தயிர் வெங்காயம் அதெல்லாம் வந்து அந்த இது பேர் என்னது எதுவும் இல்லை ஓகே. அதோட ரிஷி ஓகே, ரிஷி பிடியா எனக்கு இவரோட இருவும் பிடிக்கும், ஆனால் வந்து இவர் வந்து ப்ரைஸ் வாங்கலை, இவருக்கு வந்து ஆனால் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே, வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பெரிய விஷயம்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபர்னா ரிஷி பிடியாவும் ஒருத்தர் தான் ஓகே. இந்தியில் வந்து உங்களுக்கு கேமிங் டைமில் தவிர உங்களுக்கு வந்து வேறு யாரை பிடிச்சிருந்து வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்சிட்டு வந்து கேமிங் டைமில் வந்து எல்லாருமே பிடிக்கும் ஓகே. நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்களா, நானும் வந்து ஒரு நாள் பெரிய ஆவேன் எல்லாருக்கும், நானும் வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களே நான் வந்து மறக்கவே மாட்டேன் ஓகே. நீங்கள் லைவில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம வந்து 500 தொட்டும் ஒரு ஆணவம் கூட இல்லை, நீங்கள் வந்து எப்போ எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்க அந்த அளவுக்கு தான் ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பில் பட்டு நம்பிங்க. அப்புறம் நான் உடைய சிங்ஸ்டண்ட்டாக உங்களோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் தட்டி தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே. ஓகே கைஸ் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் பாய்.